कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन शलाकया सत्सरोन्मीलित नेन दशमी श्री गुरवे नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधार श्री वासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे रामा राम रामा हरे कृष्णा 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 हरे रामा राम रामा हरे हरे இன்னைக்கு ஹரி கதாவில் கோவர்த்தன லீலை. போன வாரம் நம்ம தாமோதர லீலை பார்த்தோம் இல்லையா, கோவர்த்தன லீலை. இது எல்லாமே நடந்தது தாமோதர மாதம். தாமோதர மாதத்தின் பெருமை நம்ம போன கிளாஸ் பார்த்தோம் இல்லையா. தாமோதர மாதத்தில் தான் இந்த கோவர்த்தன லீலையும் நடந்தது. நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா, கிருஷ்ணர் வந்து கோவர்த்தனகிரிய தூக்குனாருங்கிற கதை நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. அந்த கதை தான் நம்ம திருப்பியும் பார்க்க போகிறோம். கோவர்த்தமலையினுடைய பெருமை, அதாவது இந்திரனுக்கு அந்த காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஒன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் அப்படின்னு நம்ம வழிபடுவோம் இல்லையா. அதனால் இந்திரனை வந்து மலைக்கு ஒரு கடவுளாக நம்ம வந்து வழிபடுவோம். அப்போது அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேத சாஸ்திரப்படி பகவான் தான் எல்லாருக்கும் உயர்ந்தவர் அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கை இருந்தாலும் தேவர்களுக்கு சில நேரங்களில் கர்வங்கள் ஏற்படுவதுண்டு. அதாவது நான் தான் பெரியவன் அப்படிங்கக்கூடிய ஒரு கர்வம் வந்து ஏற்படும். அவ்வாறு ஏற்படும் போது அந்த கர்வத்தை அழிப்பதற்காக சில நேரங்களில் பகவான் வந்து சில லீலைகளை புரிகிறாரு. அவ்வாறு புரியக்கூடிய லீலை தான் இந்த கோவர்த்தன லீலை. அதாவது இந்திரனுக்கு வந்து ரொம்ப இருமாப்பு கர்வம். ஏன் அப்படின்னா, என்னால் தான் மழை பொழியுது, எல்லாரும் எனக்கு யாகம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு கர்வம் அப்படி இருக்கிறத வந்து அதை அடக்கணும், அந்த கர்வத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நினைக்கிறாரு. அப்போ சின்ன குழந்தை தான் பலராமரும் கிருஷ்ணரும், சின்ன குழந்தை தான். அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் கோவர்த்தன பூஜைக்கு வந்து இது இந்திரனுக்கு யாகம் நடத்துறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணுறத பார்த்துக்கிட்டு கிருஷ்ணர் போய் கேட்குறாரு நந்த மகாராஜாங்கிட்ட, ஏதோ ஒரு விசேஷத்துக்கு ஏதோ ரெடி பண்ணுறீங்க போல், தயார் பண்ணுறீங்க, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறாரு, கேட்ட உடனே நந்த மகாராஜா சொல்கிறாரு, இந்திரனுக்கு நம்ம யாகம் நடத்தணும். அப்போ இந்திரனுக்கு ஏன் யாகம் நடத்தணும் அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர். அதாவது நம்ம மழை பெஞ்சு நம்ம தானியங்களெல்லாம் கிடைக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் இந்திரன் தானே காரணம். அதனால் இந்திரனை நம்ம அந்த கௌரவிக்கணும் இல்லையா, அதனால் இந்திரனுக்கு வந்து விழா நடத்தணும், நம்ம வந்து யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய தானியங்கள் நெய் எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க அந்த யாகத்துக்காக. அப்போ இவர் சொல்கிறாரு, எதுக்கு இந்திரனுக்கு யாகம் நடத்தணும், நம்ம வந்து இங்கே இருக்கிறது வந்து கோவர்த்தன மலை, கோவர்த்தன மலைக்கு நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த பொருட்களை வச்சே நம்ம கோவர்த்தன மலைக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கெல்லாம் நம்ம தானம் கொடுத்தா போதாதா, ஏன் இந்திரனுக்கு போய் நம்ம யாகம் நடத்தணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நந்த மகாராஜன் சொல்கிறாரு, அது இந்திரனால் தான் மழை பெய்யுது, அதனால் நம்ம இந்த யாகத்தையும் செய்வோம், நம்ம திருப்பி கோவர்த்தன மலைக்கு இன்னொரு யாகமும் இன்னொரு பூஜையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து கிருஷ்ணர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, இல்லை நம்ம கோவர்த்தன மலைக்கு மட்டுமே நம்ம பூஜை செய்யலாம், இதே தானியங்கள் நெய்யை கொண்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பலராமரன் சொல்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து பேசுகிறாங்க, பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்போ சரி, நம்ம வந்து உள்ளூர் அந்தணர்களுக்கு எல்லாம் தானம் கொடுத்துட்டு நம்ம கோவர்த்தன பூஜை பண்ணணும், அதே மாதிரி பசுக்களுக்கெல்லாம் நல்ல மாதிரியான புற்கள் புல் எல்லாம் கொடுத்து நம்ம பூஜைக்கு தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தயார் பண்ணுறாங்க, தயார் பண்ணி பூஜை கொடுக்குறாங்க. அப்படி பூஜை கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ
அதாவது பகவான் வேறு அல்ல, கோவர்த்தன மலை வேறு அல்ல. அதே மாதிரி யமுனா கோவர்த்தனா எல்லாமே கோலோக பிருந்தாவனில் இருந்தது, இங்கே பகவான் அவதரிக்கும் போது கீழே வந்தது தான். அதனால கோவர்த்தன மலை வேற, பகவான் வேற இல்லை. கோவர்த்தன மலையை வழிபடுறதும் பகவானை வழிபடுறது எல்லாம் ஒன்று தான். அதனால அந்த பூஜை வந்து பகவான் வந்து ஏற்றுக்கிறாரு. அப்போது இதை வந்து பார்க்குறாரு இந்திரன், நமக்கு தரக்கூடிய பூஜையை இப்போது அந்த ஒரு சிறுவனுக்கு வந்து சொல்கிறத கேட்டு நந்த மகாராஜா அந்த மலைக்கு, கோவர்த்தன மலைக்கு போய் பூஜை பண்ணி கொடுக்குறாரு. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வந்து மேகங்கள், அதாவது ரொம்ப பிரளயம் ஏற்படக்கூடிய ஒரு டைமில் வந்து ஒரு விதமான ஒரு மலையை வந்து மேகத்தை வந்து இந்திரன் வந்து கூப்பிடுறது வழக்கம். அது வந்து பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய மேகம், அந்த மாதிரி அழிக்கக்கூடிய நேரங்களில் தான் அந்த மேகத்தை வந்து கூப்பிடுவார். இந்திரன் வந்து அந்த மேகத்தை வந்து கூப்பிடுறாரு. அதுக்கு பேர் வந்து சாஸ்வர்த்தகா. சாஸ்வர்த்தகா அப்படிங்கக்கூடிய மேகம் வந்து அதுக்கு தலைமை மேகம், அதுக்கு கீழே நிறைய மேகங்கள் இருக்குது. இந்த மேகங்களுக்கெல்லாம் தெரியுது நம்ம வந்து பகவானுக்கு எதிராக இந்திரன் வந்து நம்மளை செயல்பட சொல்லுறாரே இது தவறு அப்படின்னு சொல்லி அந்த மேகங்களுக்கெல்லாம் தெரியுது. தெரிஞ்சாலும் அது முத வந்து தயங்குறாங்க. அப்புறம் இவர் சொல்லுறாரு பெரிய புயல் காற்றோட மலையோட போய் நம்ம அந்த பிருந்தாவனத்தை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய மலையை வந்து உருவாக்குறாரு. புயல் காத்தோட மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணனே தெரியாது. உடனே இவர் வந்து தன்னுடைய இடது கை சுண்டு வரலில் வந்து கோவர்த்தன மலையை வந்து தூக்குறாரு. அப்போ குழந்தை அந்த சுண்டு வரலில் தூக்குறாரு. தூக்குறதை எப்படி அப்படின்னா, சாதாரண ஒரு குழந்தைங்க விளையாடும்போது அந்த குடை காளான் வந்து முளைச்சிருக்கும் தெரியுமா, அங்கங்கே மழைக்காலங்களில் முளைச்சிருக்காத நாய்க்குடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு குழந்தை எவ்வாறு கிள்ளி எடுக்குமோ அதே போல் அந்த கோவர்த்தன மலையை வந்து தூக்குறாரு. தூக்கிக்கிட்டு எல்லா பிரஜைகளையும், அதாவது பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து அந்த மலைக்கு கீழே வந்து நிற்க சொல்கிறாரு. ஒரு வாரம் மழை நிற்காமல் பெய்யுது, எங்கேயும் தண்ணியாக இருக்குது, தண்ணி காடாக இருக்குது, என்ன பண்ணனு தெரியலை, புயல் காற்றோடு இருக்குது. ஆனால் பிருந்தாவனத்து மக்கள் எல்லாம் சேஃபாக கோவர்த்தன மலைக்கு கீழே இருக்காங்க. ஒரு வாரமும் யாருக்கும் பசியும் இல்லை, தாகமும் இல்லை. பகவான் வந்து அதை பார்த்துக்கிறாரு. அவ்வாறு இருக்கும்போது தான் இந்திரன் வந்து யோசிக்கிறாரு, தான் ஏதோ தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கக்கூடிய நிலையை வந்து அவர் நினைக்கிறார். நினச்சிட்டு அவர் வந்து தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு கீழே வந்து பகவான்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. பகவான்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. இது வந்து தான் அந்த கோவர்த்தன லீலை. அந்த கோவர்த்தன மலையை அப்படியே இருந்த இடத்துல வைக்கிறாரு. வச்ச பிறகு அந்த பூஜைக்காக கொண்டு வந்த பொருட்களை வண்டியில் ஏற்றி அந்த ஒவ்வொரு அந்தணர்களும் தங்களுடைய இல்லத்துக்கு குடும்பத்தோடு போகிறாங்க. இது தவிர என்ன ஒரு சின்ன கதை, அதாவது அந்த கோவர்த்தன மலையினுடைய மகிமை பற்றி ஒரு சின்ன கதை. அதாவது ஒரு அந்தனர், அந்த அந்தனர் வந்து அந்த பக்கமாக வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு அசுரன் வந்து அந்த அந்தனரை வந்து பிடிச்சி கொன்று திங்கிறதுக்கு வர்றான். அவ்வாறு வரும்போது அந்த அந்தனர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, அந்த அசுரனும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். பக்கத்தில் வந்து கோவர்த்தன மலை வந்தாச்சு. என்ன பண்ணனே தெரியாமல் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த ஒரே ஒரு சின்ன கல்லை எடுத்து, அந்த பெரிய அசுரனை ஒரு கல்லை எடுத்து கொல்ல முடியுமா, ஆனாலும் அவர் ஒரு திருப்திக்காக ஒரு சின்ன துண்டு கல்லை எடுத்து அந்த அசுரன் மேலே போடுவார். அந்த அசுரன் வந்து இறந்து போவான். அந்த அசுரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் பெரிய ரொம்ப கொடியவன்னா ரொம்ப கொடியவன், அவ்வளவு பாவங்கள் செய்தவன், நிறைய பேரை கொன்னிருக்கான், கொலை செய்திருக்கிறான், தன்னுடைய மனைவியை வாளால் கொன்னிருக்கான், தன்னுடைய பெற்றோர்களை வந்து விஷம் வைத்து கொன்னவன். அதே மாதிரி எல்லா மனைவியை கொன்னுக்கிட்டு ஒரு விலை மாது கூடவே அவன் திரிகிறான். விலை மாதுக்கு பணம் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால கொள்ளையடிக்கிறான், திருடுறான். அவன் செய்யாத பாவங்கள் எல்லாம் கிடையாது, அவ்வளவு பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு அசுரன். அந்த அசுரன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த ஒரு கல்லை தூக்கி போட்ட உடனே இறந்து போகிறான். அப்போது ஒரு இப்படிப்பட்ட ஒரு அசுரன் இறக்கும்போது அவன் வந்து நரகத்துக்கு தான் போனான் இல்லையா, அவ்வளவு பாவங்கள் வந்து செஞ்சுருக்கான். ஆனால் அந்த அவனை வந்து கூப்பிட வர்றது வந்து கோலக பிருந்தாவன்லேருந்து விஷ்ணு தூதர்கள் வந்து அவரை கூப்பிட வர்றாங்க. கூப்பிட வந்த உடனே இந்த பிராமணனுக்கு ஒரே ஆச்சரியம், அவ்வளோ பெரிய அசுரன் அவனை வந்து இப்படி கொல்ல வர, வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து கோலக பிருந்தாவனத்தை கூட்டிகிட்டு போகிறாங்களே என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ தான் அவங்க வந்து அந்த அவனோட அந்தணன் வந்து அசுரனை எப்படி அந்த கல்லெடுத்து வந்து விபூஷணம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லுறாங்க. அப்படிப்பட்ட பெரிய கொடியவனாக இருந்தவே பல ஜென்மங்கள் வந்து எடுக்கிறான். ஒவ்வொரு அதாவது மன்மந்திரம் அப்படின்னா 4 யுகங்கள், நம்ம வந்து யுகங்கள்
யுகங்கள் பத்தி படிச்சோம் இல்லையா. ஒவ்வொரு யுகமும் எவ்வளவு வருஷம்னு பார்த்தோம் இல்லையா. கலியுகம் வந்து 4,32,000 வருஷம், 4,32,000 வருஷம். அப்ப அதோட டபுள் பங்கு வந்து திரேதாயுகம் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. துவாபரயுகம் திரேதாயுகம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா. அப்படி ஒரு மண்மந்திரா அப்படிங்கிறது வந்து 4 யுகமா வந்து போற ஒரு சர்க்கிள். அவ்வளோ வருஷமா அவன் வந்து பிறந்து கடைசியில் வந்து அந்த கிருஷ்ண பக்தியில் வந்து என்ன செய்கிறான், பக்தனாகிறான். அதனால அந்த கோவர்த்தனாவிலிருந்து ஒரு கல் எடுத்து போட்டதுனால அவன் என்ன செய்கிறான், அவன் வந்து பியூரிஃபை ஆகிறான், சுத்தமாகிறான், சுத்த பக்தனாகி அவன் எங்கே போகிறான், கோலாக பிருந்தாவனத்துக்கு போகிறான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த கோவர்த்த மலை வேற, அந்த பகவான் வேற இல்லை. கோவர்த்தன மலையிலேருந்து ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த அசுரன் வந்து விஷ்ணுக்கிட்டே போகிறான். அப்போ அந்த அளவுக்கு அந்த ஒரு கல்லுக்கு மதிப்பு இருக்குது. அப்போ கோவர்த்தன மலையை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் இல்லையா. அதனால தான் இன்னைக்கு எல்லாம் நாளை வந்து அந்த கோவர்த்தன லீலை நடந்தது வந்து நாளை. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னக்கூடம் அப்படின்னு நார்த் இந்தியாவிலலாம் மதுரா பிருந்தாவன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சமைச்சு அதுலேயே மலை மாதிரி செய்திருவாங்க. செய்து அதை பகவானை நினச்சி, இந்த கோவர்த்தன மலையை நினச்சி என்ன செய்வாங்க, சுற்றி வலம் வருவாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு இடமும் நாளை நடக்கும். நாளை வந்து கோவர்த்தன லீலை நடந்த நாள், அதனால நாளை நடக்கும். அதுதான் அந்த கோவர்த்தன மலையினுடைய மகிமை. அதாவது கோவர்த்தன் மலை வேற இல்லை, பகவான் வேற இல்லை. அதனால் கோவர்த்தன மலையும் பகவான் என்னுடைய ஒரு அவதாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அதனால் நாளைக்கு அந்த கோவர்த்தன மலையை வந்து வழிபடுறவங்களுக்கு வந்து எல்லா சிறப்பும் வந்து கிடைக்கும். இதுதான் அந்த அன்னக்கூடம். இதை வந்து என்னப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இப்போ வந்து கோவர்த்தன பூஜை பண்ணும்போது அன்னத்தினால இது பண்ணுறோம் இல்லையா, அதனால் அதை வந்து அன்னக்கூடம் அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியாவிலலாம் வழிபடுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், பகவானினுடைய நாமத்தை ஜபிக்கணும், பகவானினுடைய லீலைகளை கேட்கணும், பகவானினுடைய பக்தர்கள் கூட சேர்ந்து சத்சங்கத்தில் வந்து நம்ம பக்தியை வந்து வளர்த்துக்கணும். எப்பவுமே நம்ம பக்தி வளரணும் நம்ம வந்து அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சத்சங்கத்தோட சேரணும். அதாவது பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதனால் ஒரு நம்ம வந்து ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்துட்டோம், ஒரு பகவான்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னாலே பகவான் வந்து தனக்கு நமக்கு ஒரு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த சத்சங்கத்துக்கு வரும்போது அந்த பக்தர்களோட வந்து சேரும்போது அந்த பக்தி வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி சத்சங்க நிகழ்ச்சிகளெல்லாம் வரணும், பகவானினுடைய லீலைகளெல்லாம் கேட்கணும், பகவானுடைய நாமங்களெல்லாம் ஜபிக்கணும், பகவானை பற்றி நிறைய பேசணும். அவ்வாறு பேசும்போது நம்ம என்ன செய்வோம், பக்தியில் ஒருபடி முன்னேறும். அதனால் நம்முடைய பக்தியை வளர்த்துக்கணும், பகவானை வந்து சேவிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. தேவா தவ சரணம் குரு தேவா பங்கஜ பாதம் சரணம் பங்கஜ பாதம் சரணம் சரணம் குரு தேவா தவ சரணம் குரு தேவா சரணம் குரு தேவா தவ சரணம் குரு தேவா பங்கஜ பாதம் சரணம் பங்கஜ பாதம் சரணம் சரணம் குரு தேவா தவ சரணம் குரு தேவா ஜகதராசகா ஜனஜன்ம விநாசகா சர்வ பாப விமோசன சர்வ பாப நோச்சன சரணம் குரு தேவா தவ சரணம் குரு தேவா சரணம் குரு தேவா தவ சரணம் தவ சரணம் ஸ்ரேயதயாதகா கோபி சேவாதாயகா சர்வ மங்கள ரூபகா சர்வ மங்கள ரூபகா சரணம் குருதேவா
சரணம் குருதேவா, சரணம் குருதேவா, சப சரணம் பங்கஜ பாதம், பங்கஜ பாதம் சரணம் குருதே சப தேவாரி பூருதித்த கௌரநாராயண தேவா, சர்வ ஜகத சத்குரு, சர்வ ஜகத சத்குரு சரணம் குருதேவா, தவ சரணம் குருதேவா, சரணம் குருதேவா, தவ சரணம் குருதேவா, பங்கஜ பாதம் சரணம், பங்கஜ பாதம் சரணம், சரணம் குருதேவா, தவ சரணம் குருதேவா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா